உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 5 கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் காலை 7 மணிப்படி தற்போது உத்தரப்பிரதேசத்தில் 6 கட்ட தேர்தல் தொடங்கியிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் போட்டியிடக்கூடிய கோரக்பூர் தொகுதி உட்பட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் இந்த 6 கட்ட தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. இந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு இந்த தேர்தல் தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த மொத்தம் 7 கட்ட தேர்தலில் அடுத்ததாக இன்னும் 1 கட்ட தேர்தல் உள்ளது. இறுதியாக அனைத்தும் பதிவாகக்கூடிய வாக்குகள் மார்ச் 10 எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கின்றன. தற்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தற்போது முதல் நபராக கோரக்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நடந்து முடிந்திருக்கக்கூடிய 5 கட்ட சட்டமன்ற தேர்தல்களில் பெரிய அளவுக்கான வன்முறைகளோ அல்லது தாக்குதலோ இல்லாமல் அமைதியான முறையில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடைபெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது 6 கட்ட தேர்தல் தொடங்கியிருக்கிறது. மொத்தம் உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த வாக்காளர்களில் ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் சராசரியாக 2.5 முதல் 3 கோடி வாக்காளர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது 6 கட்ட தேர்தல் துவங்கியிருக்கிறது.